அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு துறை சார்ந்த தகவல்களை ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐயில் வாங்கலாம், அது எப்படி பதிவு பண்ணி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த வெப்சைட்டில் எப்படி அதை யூஸ் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு பீட்டா வெர்ஷன் ட்ரையலில் இருக்குது, இன்னும் அது ரன்னிங் ஆகலை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆர்டிஐ ஆன்லைனில் ஃபைல் பண்ணி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அனைத்து வீடியோக்களும் தொகுப்புகளாக இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து 56 வீடியோக்கள் இருக்குது, கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 குறித்து 23 வீடியோக்கள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், RTA குறித்து 18 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ உள்ள வீடியோக்குள்ளே போவோம். ஆர்டிஐ ஆன்லைன் government.in இதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இயர்லியராக இதே வெப்சைட்டில் முன்னாடி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நமக்குன்னு ஒரு ஐடியா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தற்போது அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வீக் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே இதில் பண்ணியிருக்கிறேன், அது எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் அதெல்லாம் ரெண்டாக காமிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா கிளிக் கே சப்மிட் ரெக்வெஸ்ட்லாம் மேலே இருக்குது, இதில் கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எப்படி பே பண்ணலாம், என்னென்ன கேட்கலாம், அவங்க வந்து எவ்வளோ கரெக்டாக அலோடு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, பொறுமையாக படித்து பாருங்கள். 20 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த அபோவ் கைட்லைன்ஸ், அதாவது மேலே உள்ளதை நான் தெரிந்து கொண்டு இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் உள்ள போகிறேங்கிறத சப்மிட் பண்ணுறோம், அக்ரி பண்ணி. ஓகே, டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சால் இதில் சர்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா இதில் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மினிஸ்ட்ரி, ஒவ்வொரு துறை சார்ந்து எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்போ தற்போது COVID-19 குறித்து ஒரு தகவல் கேட்க விரும்புகிறதுனால ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அதை சூஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ராங்காக சூஸ் பண்ணால் கூட எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன டீட்டெயில் கேட்குறீங்க, எந்த டேட்டு, எந்த டேட்டு எல்லாமே தெளிவாக கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதை சூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது பப்ளிக் அத்தாரிட்டி யார், அது இன்னும் லோட் ஆகலை. உங்களுடைய நேம் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. மேல் ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜென்டர், அட்ரஸ் ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணுங்கள், உங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அடுத்ததான் உங்களுடைய பின்கோட் கரெக்டாக டைப் பண்ணணும். கண்ட்ரி இந்தியா தான், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அது ரெஃப்ளெக்ட் ஆகலை, அதனால் திரும்ப வேறு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது சூஸ் பண்ணேன். வந்துட்டு இதில் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல, இருந்தாலும் சூஸ் பண்ண போகிறது ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச்
சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாக்டாக தெரிஞ்சால் கரெக்டாக கொடுங்க, இல்லைனாலும் அவங்க மாற்றி விட்டு விடுவாங்க. ஓகே, நான் இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் அதை சூஸ் பண்ணுறேன். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ரூரல் ஏரியாவா அர்பன் ஏரியாவா, எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் என்னது கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். ஓகே, உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர், இது ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுறக்கும் ப்ளஸ் ரெண்டாவது இந்த நம்பர் போட்டு தான் நீங்கள் உள்ள போய் லாகின் பண்ணி எல்லாம் செக் பண்ணுவீங்க. உங்களுடைய மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துடுங்க. இதை வச்சு தான் நீங்கள் வந்து பின்னாடி உங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்க முடியும். சிட்டிசன்ஷிப் இந்தியா, பிலோ பவர்ட்டினா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அது எஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கொடுக்கணும், ப்ளஸ் 10 ரூபா பே பண்ண தேவையில்ல. 3000 கேரக்டர் அலௌடு, ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் அலௌடு, நியூமரிக்கல் நம்பர் 0 to 9 அலௌடு. சப்போர்ட் டாக்குமெண்ட் எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுறா தான் பண்ணலாம், 1 MB பண்ணணும். நான் ஒரு 6 க்வெஸ்சன் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், இதை நான் இப்போ வந்து காப்பி பண்ணி அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதில் வந்து அந்த கோட் கீழே செக்யூரிட்டி கோட் காமிக்கும், அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட்டு, ரீசெட் எதுவும் நீங்கள் பண்ணுறா இருந்தால் ரீசெட், அது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் கொடுத்துக்கலாம். பேமெண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இன்டர்நெட் பேங்கிங்கில் போனீங்கன்னா எதில் பண்ணால் ஈஸியாக போகுதுன்னா செக் பண்ணதில் ஸ்டேட் பேங்கில் பண்ணிங்கன்னா ஈஸியாக போகுது, இல்லை கார்டு கொடுத்து பண்ணுறா இருந்தாலும் கார்டு கொடுத்து பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார்டு சூஸ் பண்ணினா எந்த கார்டுனாலும் போகுது. பே கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும், அது எப்படி வருதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பேமெண்ட் பே பண்ணவுடனே உங்கள் ஆர்டிக்குக்கான ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும், ப்ளஸ் அந்த இதில் உங்கள் பெயர், டேட் ஆஃப் பில்லிங், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்க, எப்படி பே பண்ணீங்க, பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், சக்ஸஸ், இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் ப்ளஸ் அவங்களுடைய தொடர்பு மெயில் ஐடி இவ்வளோ உங்கள் ரிசிப்டில் வந்துடும். இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வியூ ஸ்டேட்டஸில் போய் பார்க்குறாந்தா ஆர்டிஐ ஃபைல் பண்ண அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்கள் மெயில் ஐடி கொடுக்கணும். செக்யூரிட்டி கோடு இதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஓடிபி உங்கள் மெயிலுக்கும் இல்லைனா எஸ்எம்எஸ் வருது, இல்லை வியூ ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குறா இருந்தாலும் பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். இதில் நான் இப்போ டைப் பண்ணிவிட்டு ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்கள் மெயிலுக்கு இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்துட்டு அதை டைப் பண்ணுறேன். சப்மிட் கொடுத்த உடனே இதுவரைக்கும் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்க ஆர்டிஐ எத்தனை எத்தனை உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணி பதில் கொடுத்துருக்காங்க, எத்தனை பெண்டிங் இருக்கலாம் வந்துடும். அந்த நம்பரை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இதில் உங்களுக்கு தந்திருக்க பதிலை நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ எனக்கு இதில் வந்து 19ஆம் தேதி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் மனுக்கு, அதனுடைய ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத இதில் செக் பண்ணிக்கலாம். நான் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கேன், அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நேற்று ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தேன். ரொம்ப ஈஸி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறது, பேமெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டுனால் நீங்கள் லெட்டர் எழுதி
தபால் அனுப்பி அவங்களுக்கு போய், இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் பண்ணது ஒரே ஒரு ஆர்டிஏ தான். அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஃபார்வர்ட் பண்ணி அந்த டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக எனக்கு சிங்கிள் மனுவில் கொடுத்துட்டாங்க. ஆனால் மூணு இடத்துக்கு ஃபார்வர்ட் ஆகிருக்கு, ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஆனால் மூணு டைமாக ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் எப்படி ஆர்டிஏ ஃபைல் பண்ணுறது இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.